தந்தை மகன் தூயாவின் பேராலே என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ். திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நாம் பாவங்களுக்காக மனம் பருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்களை தந்தையுடன் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம், பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம், எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வெற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம், எல்லாமல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஷோ ஃபேவர் ஓ லார்ட் டு யுவர் சர்வன்ஸ் அண்ட் மெர்சிஃபுல்லி இன்க்ரீஸ் த கிஃப்ட்ஸ் ஆஃப் யுவர் கிரேஸ் தட் மேட் ஃபர்வன்ட் இன் ஹோப் ஃபெய்த் அண்ட் சேரிட்டி தே மே பி எவர் வாட்ச்ஃபுல் இன் கீப்பிங் யுவர் கமாண்ட்ஸ் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யுவர் சன் ஹூ லிவ்ஸ் அண்ட் ரெய்ன்ஸ் வித் இன் தி ஹோலி ஸ்பிரிட் ஒன் காட் forever and ever. Amen. கிறிஸ்துக்கு பின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று செயின்ட் பிளேஸ் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம் இயேசுவின் பரிவு பலருக்கு உணவு. திருப்பலி தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடை இருந்தது. அன்றிரவு கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார்.
அதற்கு சாலமோன், உம் அடியாளாகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரே உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வது அறியாத சிறுப்பில்லை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை. உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான நாணத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு நாணமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. திருப்பாடல் 147. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசகம், அனிதா ஃப்ரம் துபாய். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லோம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He had compassion on them because they were like sheep without a shepherd. மார்க் 6:34. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, The Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23:1. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதத்தை நம் உள்ளத்தில் உணர்வாக மூச்சாக ஜெபமாக இருத்தல் வேண்டும்.
ஏனென்றால் ஆண்டவருடைய மிக சிறந்த பண்பை வெளிக்காட்டுகின்ற ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் மக்களுடைய முழுமையான வாழ்க்கை பாடம், வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த ஆடு மாடுகள். ஆகவே ஒரு ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆண்டவர் தனக்கும் தன் மக்களுக்கும் நிலைப்படுத்துகின்றார். அந்த ஆயனை போல, நல்ல ஆயனை போல, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுவது, நாம் வேதத்தில் படிப்பது எல்லாம் ஒரு சாரமாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடாது, மாறாக மிக மிகவும் பரிச்சயமாக இருக்க வேண்டும். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, சங்கீதம் 23 என்பதை நாம் மட்டுமல்ல நம் பிள்ளைகளுக்கும் ஒரு மனவல்லிய ஜெபமாக சொல்லி தருதல் வேண்டும். ஆகவே நாம் படிக்கின்ற வேத வசனங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்வின் சாரமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நான் இறைவனுக்கு ஏற்றவனாக இருக்கிறேன், இருக்க முடியும். ஆகவே என்னுடைய சான்று என்ன, நான் எதை படிக்கிறேன் அது என்ன எனக்கு கூறுகிறது என்கின்ற ஒரு தெளிவும் ஒரு துணிவும் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறேன், என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பாருங்க, அந்த படம் இருக்கும், அதான் என்னுடைய மோட்டோ, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. அவர் ஆயனாக இருந்து வழி நடத்துகிறார், நான் ஆயனாக இருந்து இந்த பங்கை வழி நடத்துகிறேன். நல்ல ஆயனே, இட்டர்னல் குட் ஷெப்பர்ட், பிளஸ் மீ, உங்களுடைய வழியில் நடக்க எனக்கு உதவிதார், கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். இப்படி மானசீகமாக ஜெபிக்கணும். ஏ சங்கீதத்தை, சங்கீதம் 100 இன்னும் அதிகமாக இதை வலியுறுத்துகிறது பாருங்கள். வி ஆர் இஸ் பீப்புள் அண்ட் த ஷீப் ஆஃப் இஸ் ஃப்ளாக், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். இதுதான் நான் பசிலிக்காவில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த நன்மை முடிஞ்ச உடனே பாடுவேன், எல்லா மக்களும் பாடுவாங்க, அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். குட் ஷெப்பர்ட் ஹூ வாஸ் வில்லிங் டு லே டவுன் ஹிஸ் லைஃப் ஃபார் ஹிஸ் ஷீப். எல்லா நச்சதிலும் இருக்குது பாருங்க, மத்தேயு 18:12, லூக்கா 15:4, யோவான் 10, அந்த அதிகாரம் முழுவதும் நல்ல ஆயத்தின் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். Far from us be the wrongful idea that God is without sympathy. ஒரு அருமையான கருத்து, கடவுள் நம் மீது இரக்கம் இல்லாதவர் என்னும் தப்பறையான எண்ணம் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக. நம்ம அநேகருக்கு ஒரு கருத்தும் பண்பும் உண்டு, கடவுள் என்ன கண் நோக்கவே மாட்டேங்கிறார், கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், என்னத்துக்காக இப்படி நடக்கணும் அப்படின்னு கடவுளை கேள்வி கேட்கிறோமே, தவறு. நம் மீது இரக்கம் இல்லாதவரா? அன்பை ஆண்டவர், ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்பது தானே அவருடைய இலக்கணம், தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அப்படி இருக்கவர் எப்படி இரக்கம் இல்லாதவராக இருப்பார்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தவறுதலாக புரிந்து கொள்கிறோம். ஒரு சின்ன குழந்தை கத்தியை கையில் வச்சிருக்குது, அம்மா வந்து அதட்டி அந்த கத்தியை புடுங்குறாங்க. உடனே அந்த குழந்தை நினைக்கணும், பத்தியா இந்த அம்மா வந்து எனக்கு தேவையானதை கொடுக்க மறுக்கின்றாள், எனக்கு அம்மாவை பிடிக்கவில்லை சொன்னா நம்ம அது சரியான கருத்தை ஏற்றுக்கொள்வோமா? புள்ள ஆசைப்படுது அப்படின்னு கொடுத்துருவோமா? அம்மாவுக்கு தெரியும் இது சரியல்ல என்று. ஆக இதை விட இறைவன் என்னை முழுமையாக தெரிந்தவர், அறிந்தவர், புரிந்தவர், எனவே அவருக்கு தெரியும் அனைத்தும், அவருடைய சித்தம் என்று. எப்பொழுது அவருடைய சித்தத்துக்கு அடிபணிகிறோமோ அப்பொழுது நாம் தேவதாயினுடைய பிள்ளைகள். தேவதாய் அதான் செய்தால், ஒரு இளம் கன்னிகை வாழ்க்கையினுடைய பெருத்த அனுபவம் அவருக்கு இல்லை, இருப்பினும் அவளுக்கு தெரிந்த வகையில் இது எங்கனம் இயலும், இது எப்படி சாத்தியம், யதார்த்தமான ஒரு கேள்வி. ஆனால் பரிசுத்த ஆவியனால் இது நிகழும் என்று அவளுக்கு சொன்ன பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமை. என்ன ஒரு அடக்கம் பாருங்கள். இந்த திருச்சபையினுடைய நேற்று முதல் வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம் சொன்னோம் பார்த்தீங்களா,
ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைக்கு திண்ணமான சுயாதீனத்தை தந்தருளும். அது பழைய தமிழ், திண்ணமான சுயாதீனம் சொன்னா உறுதியான மனத்தெளிவோடு மக்களை வழி நடத்தக்கூடிய வகையில் அதற்கு சுயாதீனத்தை தந்தருளும் என்று ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்றோம். அருமையான ஜெபம் முதல் வெள்ளிக்கிழமையில. இவைகளை எல்லாம் வீட்டிலே ஜெபியுங்கள், அல்லது கோவிலுக்கு வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். இல்லையா, வீட்டில ஜெபியுங்கள். இயேசுவின் திருவிதத்துக்கு மனுக்குலத்தை ஒப்புடுக்கிற ஜெபம் இருக்கிறது, இயேசுவின் திருவிதத்திற்கு நிந்தை பரிகார ஜெபம் இருக்கிறது, அற்புதமான ஜெபங்கள். இவைகளெல்லாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம் உள்ளங்கள் பண்படுத்தப்படும், இல்லைனா தாந்தோண்டிதான். அதே போன்று ஆண்டவருடைய வழிமுறைகள் நம்மை பண்படுத்த வேண்டும். இதோ இந்த சங்கீதங்கள் எல்லாம் ஆயனுடைய பின்னால் செல்லக்கூடிய வகையில், இட் இஸ் த ஹார்ட் that experiences God, not the reason. Blaise Pascal. Blaise Pascal, ஒரு பெரிய விஞ்ஞானி, அறிவாளி. அவர் ஒரு முறை ட்ரெயினில் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம மொழியில் நான் சொல்லணே கொஞ்சம் யதார்த்தமாக, பெருசு என்ன படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க. நான் பைபிள் படிக்கிறேன்ப்பா. பைபிளில் என்ன போட்டிருக்குங்க? இயேசு தண்ணீரை ரசமாக்கினார் காணா ஊரில், அந்த பகுதியை படிச்சுட்டுங்க. இன்னுமா அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல். சரி, அவர் பாட்டு பேசாமல் படிச்சுட்டு இருக்காரு. அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்போ எழுந்து நின்று, பிள்ளைங்களா நீங்கள் யார் பெரியவரே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நானா? விசிட்டிங் கார்டு எடுத்துக்கா கொடுக்குறாரு. பிளேஸ் பாஸ்கல், த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரான்ஸில். வாய் அடைச்சி போச்சு உங்களுக்கு. இவ்வளோ பெரிய அறிஞர் முன்னாடியா நம்ம இப்படி பேசணும்? இதுதான், இட் இஸ் த ஹார்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ் காட், நாட் த ரீசன். அறிவு அல்ல, பகுத்தறிவு அல்ல. பகுத்தறிவு சும்மா பிதற்றும். பிதற்றலில் ஒன்று அடிக்கடி நான் சொல்லுவேன், ஈரோட்டில் பகுத்தறிவு கூட்டம் ஒன்று, அந்த செவுத்துல கருப்பு மயில நீட்டமா எழுதி வச்சாங்க. என்ன எழுதி வச்சாங்க? ஆவியால் இட்டிலி வேகும் குழந்தை பிறக்குமா? கொச்சைப்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? இது ரீசன், பகுத்தறிவு. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் என்று பணிந்து தன் வாழ்வை அர்ப்பணித்தாரே மரியாள், அது த ஹார்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ் காட். அதைத்தான் அகுஸ்தீனார் சொல்லுவார், உதரத்தில் தாங்குவதற்கு முன்னால் தன் உள்ளத்தில் அந்த வார்த்தையை சுமந்தவர் மரியாள். அற்புதமான வார்த்தை, உதரத்தில் சுமப்பதற்கு முன்னால். The word became flesh, verbum caro factum est, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அவர் அப்படி உதரத்தில் தரிப்பதற்கு முன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் தரித்தவர். ஆகவேதான் இறை சித்தத்துக்கு பணிந்து ஏற்றுக்கொண்டார். இல்லைனா இந்த கதை கறிக்கு உதவாது, இந்த கதை வேண்டாம், இது இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். மரியாள் இல்லை, பணிந்தார், ஏற்றுக்கொண்டார். இதயமே கடவுளை பற்றி உணர்கிறது அன்றி காரணம் கேட்பதல்ல. We say, I must not be going fast enough, so we go faster. நாம் தேவையான அளவு வேகமாக செல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டே வேகமாக செல்கிறோம். We often cannot get rid of our obligations, children, wife, work. It would be to betray ourselves. And yet we must find God in these realities. நமக்கு பொறுப்பு உண்டு, நம்முடைய கடமைகளில் இருந்து அடிக்கடி தள்ளி இருக்க முடியாது. குழந்தைகள், மனைவி, வேலை, அது நம்மையே துன்பத்திற்கு இட்டு செல்லும். இருப்பினும் இத்தகைய உண்மைகளில் கடவுளை அறிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில, here and now, the kingdom of God is now here. இறைவனுடைய அரசு இங்கே இருக்கிறது. என்னுடைய குடும்ப சூழ்நிலையில, நான் வேலை செய்கின்ற இடத்துல, நான் பணிபுரியும் தளத்தில், நான் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் இறைவன் அரசை கொண்டு வருதல் வேண்டும். அதற்கு நான் ஒரு சாட்சியாக விளங்க வேண்டும். You made us for you. A heart is restless while not resting with you. உம்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பது அகுஸ்தீனார். நீர் எம்மை உமக்காகவே படைத்தீர், எம் இதயம் உம்மையில் அன்றி வேறெதிலும் அமைதி கொள்ளாது. உணர்ந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ காட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஆல் ஈவில்.
may always find rest, refuge in the shelter of your presence. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்களை அனைத்து துன்பத்திலிருந்தும் அரணாயிருந்து காப்பாற்றும். நான் உம்முடைய பிரசன்னத்தில் பாதுகாப்பு பெற்று அமைதி காண்பேனாக. ஏற்று வர மருடும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் நடுமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. Grant your church, O Lord, that strengthened by the power of this sacrament, she may eagerly walk in the pathways of the gospel until she reaches the blessed vision of peace, which the Virgin Mary, your lowly handmaid, already enjoys eternally in glory. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தேவா மக்கு நன்றி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல எப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்செஞ்சும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திருஹிருதயமே, என்னிடமாயிரும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை லட்சியம். என்னாலும் காத்திருக்கும் கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. குட் ஈவினிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் ஃபாதர்.